வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் 2 முட்டைகளை வேக வைத்து நம்ம சாப்பிட்றதால என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முட்டை எப்போதுமே ஆரோக்கியமான உணவினுடைய ஒரு பகுதியாக அமையுது. ஒரு முட்டையில் 13 அத்தியாவசியமான விட்டமின்களும் தாது சத்துக்களும் நிரம்பியிருக்கு. முட்டையில் இருக்கக்கூடிய உயர்தர புரதம் 60% முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் இருக்குது, மீதம் இருக்கக்கூடியதான் மஞ்சள் கருவில் இருக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதால என்னென்ன விதமான நோய்களை நம்ம குணப்படுத்துகிறோம், என்னென்ன விதமான நோய்களை வராமல் தடுத்துக்கிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ முட்டை நீங்கள் வந்து சாப்பிட்றதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நிரூபிக்கப்பட்ட முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். தினமும் நீங்கள் சராசரியாக 2 முட்டைகளை நீங்கள் வைத்து அதை வந்து அதோட அவிச்சு நீங்கள் சாப்பிட்றதால உங்களுடைய தினசரி விட்டமின் டி தேவையில் 82% உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஃபோலேட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தினமும் தேவைப்படக்கூடிய ஃபோலேட் சத்தில் 50% விழுக்காடு உங்களுக்கு அந்த 2 முட்டைகளிலே கிடைக்கும். தினசரி ரிஃபோஃப்ளோவின் வந்து இந்த விட்டமின் B2 இது வந்து இதோடைய தேவையில் 25% வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகும். நீங்கள் தினமும் 2 முட்டைகளை எடுத்துக்கும் பொழுது தினசரி செலினியம் அதோடைய தேவைகளில் 40% வந்து உங்களுக்கு இந்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். முட்டையில் பயனுள்ள அளவு விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் B5, விட்டமின் B12 மற்றும் இரும்பு சத்து, அயோடின் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் எல்லாமே இருக்குது. தரமான புரதத்தினுடைய ஆதாரமாக இந்த முட்டை இருக்குது. புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன்கள் தசை மற்றும் திசுக்களினுடைய வலிமையையும் மற்றும் நம்மளுடைய பழுது பார்க்கக்கூடிய அவசியமாக இருக்குது. ஸோ அதாவது உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு கியூர் பண்ணுது, திசுக்களுடைய வலிமையை மேம்படுத்துது. ஒரு முட்டையில் சுமார் 6.3 கிராம் புரத சத்து இருக்குது. முட்டையில் 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் இருக்கு. இது பயனுள்ள தசை வளர்ச்சி, மீட்பு மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றை அதை ஆதரிக்குது. ஸோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகளுடைய வலிமையை நீங்கள் பெறுவதற்கும் அதை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு தரமான புரதம் உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கணும். நல்ல கொழுப்பினுடைய அளவு மேம்பாடு அடைவதற்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கலாம். முட்டை உயர் அடர்த்தி கொழுப்பு புரதம் அதாவது HDL சொல்லக்கூடிய அந்த கொழுப்பை வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதய நோயுடைய அபாயத்தில் முட்டைகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்றது கண்டறியதற்கு இதுவும் ஒரு காரணம். முட்டை வந்து விட்டமின் டியினுடைய சிறந்த ஆதாரமாக விளங்குது. இயற்கையாகவே விட்டமின் டி அடங்கியிருக்கக்கூடிய ஒரு சில உணவுகளில் முட்டையினுடைய மஞ்சள் கருவும் ஒன்று. தினசரி நீங்கள் 2 முட்டைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு தினசரி தேவையான விட்டமின் டி 82% கிடைச்சிரும். ஒரு முட்டையினுடைய அத்தியாவசியமான விட்டமின்கள் முக்கிய ஆதாரமாக உங்களுக்கு இது அமையுது. முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் டி கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை போயிட்டு உறிஞ்சுவோம். ஸோ அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும். இதனால் உங்களுக்கு அந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உறிஞ்சப்படுவதால் எலும்புகள் மற்றும் பற்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், பராமரிச்சிக்கலாம். இது மிகவும் உங்களுக்கு அவசியமாக இருக்கும். இந்த கால்சியம் சத்தியும் பாஸ்பரஸ் சத்தியும் உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி ஆரோக்கியமான தசை செயல்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரித்து மேம்படுத்துறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம், பலவிதமான நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். எடை மேலாண்மைக்கு முட்டை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. 13 அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய முட்டைகள் ஆரோக்கியமான உணவினுடைய ஒரு பகுதியாக தேவைப்படக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்களை ஆதாரங்களாக உங்களுக்கு வழங்குது. இது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கு, உங்களை சிறந்ததாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. முட்டைகளை நீங்கள் உண்பதால் நீண்ட நேரம் உங்களுக்கு நிறைவாக ஒரு ஃபீல் இருக்கிறதால பலவிதமாக தேவையில்லாத நீங்கள் நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. முட்டையை உட்கொள்வது குளுக்கோஸ் உடைய அளவுகளில் இருக்கக்கூடிய மாறுபாடுகளை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இது உணவு முறைகளை ஒழுங்குபடுத்துறதுல பெரும் நீடித்த நன்மைகளை உங்களுக்கு தருவதால பலவிதமாக அந்த ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வெயிட்டை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய அதீத உடல் எடையை குறைக்கிறதுலையும் உதவிகரமாக இருக்கும். கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை வச்சுக்கொள்வதற்கு நீங்கள் தினமும் 2 அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும், உடல் எடை ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் 2 அவித்த முட்டைகளை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.